ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸாட்டிக் பெட்ஸ் அந்த சீரீஸில் வந்து சுகர் கிளைடர் அப்படின்னு ஒரு பெட்டை பற்றி பார்க்க போகிறோம். சுகர் கிளைடரோட ஆரிஜினேஷன் வந்து ஆஸ்திரேலியாலையும் நியூகினியாலையும் நிறையா இருந்திருக்கு. 1850s வந்து அதை பெட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து இப்போ தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, பெட்டாகவும் வளர்த்துட்ருக்காங்க. சுகர் கிளைடருக்கு வந்து சைடில் வந்து கிளைடர்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து கிளைடர் வச்சு தான் தாவும். இதை வந்து தமிழில் பறக்கும் மண்ணில்னு சொல்லுவாங்க. என்னதான் இதை வந்து பறக்கும் மண்ணில்னு சொன்னாலும் இது வந்து கங்காரு மாதிரி குட்டி போட்டு பவுச்சில் வந்து குட்டியை வளர்த்து வெளியே விடுற ஒரு அனிமல். இதோட ப்ரெக்னன்சி பீரியட் வந்து 20 டேஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து பவுச்சில் வந்து கொஞ்ச நாள் குட்டி வளர்க்குறதுனால ஒரு 45 டேஸ் to 50 டேஸ்க்கு அப்புறம் வந்து குட்டி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டியை நம்ம ஹேண்ட் டேம் பண்ணி ஃபீட் பண்ணியும் வளர்த்து பழகிடலாம். குட்டியிலேருந்து நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது. புதுசாக யாராவது சடனாக வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதுக்கும் கேஜ் செட்டப் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாகவே கொடுங்க. கேஜில் இருக்க பெட்டிங்கை வந்து 3 or 4 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்போனா தான் இந்த சுகர் கிளைடர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். என்னதான் அது வாட்டர் வந்து கொஞ்சமாக குடித்தாலும் இதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருங்க. கேஜ் செட்டப்பில் வந்து வாட்டர் பாட்டிலே சேர்த்துக்கோங்க. பட் இது வந்து மினிமமாக தான் தண்ணி குடிக்கும். இதோட வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக இதோட ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்தே எடுத்துக்கும். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அதோட மதருக்கு வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணலைன்னா குட்டி வந்து சாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபீடில் வந்து கேட் ஃபுட், டாக் ஃபுட் வந்து அப்பப்போ ஃபீட் பண்ணலாம். ஆனால் சுகர் கிளைடருக்குன்னே தனியாக ஃபுட் இருக்குது, ஃபீடும் கிடைக்கிது. நிறையா பெட் ஷாப்ஸ்லேயும் அது அவைலபிளாக இருக்குது, அமேசான்லேயும் அது கிடைக்கும். உங்களால் அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி 2 or 3 வந்து அந்த ஃபுட்டை போட்டுக்கலாம். அப்புறமா வீட்டில் வந்து சமைக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து அதுக்கு போட்டுக்கலாம். சாக்லேட், டைரி ஐட்டம்ஸ் வந்து சுத்தமாக போடக்கூடாது. சுகர் கிளைடர் வந்து ஒரு சோசியலான அனிமல். இது வந்து ஒயில்டில் இருக்கும்போது நிறையா பேராகவும் நிறையா பேக்காகவும் தான் வாழும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இல்லைன்னா 2 சுகர் கிளைடர் வாங்கி பேரா வளங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, நல்லா ஹேண்ட் டைம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சுகர் கிளைடர் வாங்கி அது கூடயே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹேண்ட் டேம்ட் ஆயிரும். ப்ளஸ் உங்களையும் அது வந்து ஒரு காலனி மெம்பராகவும் நினச்சிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நல்லா வந்து அது பழகவும் செய்யும். நீங்கள் வந்து கேஜுக்கு வெளியே கை வச்சிங்கன்னா அது கிளைட் பண்ணி வந்து உங்கள் கையில் உட்கார்ற அளவுக்கு அது பழகிடும் உங்ககிட்ட. அப்படி உட்காரும்போது அதோட கிளைடரை வந்து கொஞ்சம் ரப் பண்ணி பாருங்கள். அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து சடனாக கிளைடர் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கிளைடரை வந்து புஷ் பண்ணும்போது அந்த கிளைடர் வந்து ஸ்லோவாக திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் லோ கால்சியம் டெஃபிஷியன்சியில் இருக்குது. கால்சியம் கண்டென்ட் வந்து சுகர் கிளைடருக்கு லோ ஆச்சுன்னா மேக்ஸிமம் இது 12 hoursல வந்து சாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கால்சியமை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுகர் கிளைடர் ஃபுட்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட கால்சியம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுவும் இல்லாமல் 1 இயர் வரைக்கும் மேலே ஃபீமேலேயும் நல்லா ஃபீட் பண்ணி வளங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சுகர் கிளைடர் எல்லாமே நைட்டு மட்டும்தான் முழிச்சிருக்கும். ஸோ காலையில் வந்து நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நைட்டு மட்டும் நல்லா ப்ளே பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸாட்டிக் பெட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகிற ஒரு பெட்டு. ஏன்னா அது வந்து சவுண்டு வந்து அவ்வளோவா தரவே தராது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வளர்க்கலாம். ஓகே நண்பா, இன்னொரு எக்ஸாட்டிக் பெட் சீரீஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம்.